பூமி சித்தார்த்தியில் நாளைக்கு என்ன பார்க்கலாம் வாங்க எல்லாரும் காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி லூட்டி பண்ணாங்கன்னு ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க மிஸ் பண்ணால் ஃபுல் வினிங் கேளுங்க பூமி வந்து கை தட்டிகிட்டே வராங்க சித்தார்த்த பார்த்தியா எப்போதுமே அவர் ஏன் வேம்பிசார் தான் என்ன வேம்பிசாருங்கிற கூடிய சீக்கிரம் சித்தார்த்தை வந்து என் வலைக்குள்ளே வர வச்சு அவனை நான் கல்யாணம் பண்ணுறேன் ஒன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேங்கிற மாதிரி தமினை எப்போதும் போல சொல்கிறாங்க எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சியா பலார பலாரம் நடிக்கிறாங்க நீ என்னதுக்கு தேவையில்லாமல் படிக்கிற நேத்தராவன் என் கடையை வந்து அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணி அமிச்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது நீயும் உங்கள் அம்மாவும் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியான உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என்னை பார்த்தா என்ன உனக்கு நக்கலா தெரியுதாங்கிற மாதிரி பொம்மி வந்து மாசாக கேள்வி கேட்குறாங்க நீ நினைச்ச கணக்குக்கெலாம் என்னாலாம் பதில் சொல்ல முடியாது இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த செகண்டே போதும் சித்தார்த் மனசுலையும் இந்த ஒத்து மட்டும் குடும்பத்தில் இருக்க மனசுலேயும் உன்னை தூக்கி குப்பையிலேயே இருக்கேன் ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் பத்மநாபனை வந்து அங்கே உட்கார வச்சதே நீங்கள் தான் அது கூட எனக்கு தெரியாத நினச்சியாங்கிற மாதிரி மாசா வந்து பூமி அடுக்கு மேலே அடுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னை இவ இவ கூட்டு சேர்ந்து இது மாதிரி செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான்னு தமனாக வந்து திருப்பி சொல்கிறாங்க சித்தார்த் எனக்கு மட்டுந்தான் பூமி வந்து கடுப்பாக அடிக்கிறாங்க ஏய் அப்போனா இது இ சம்மந்தம் சித்தார்த் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்காங்க அது கூட தெரியாமல் நீ இந்த வீட்டுக்கு வந்து ஏன் புருஷன் கூடயே வாழ போகிறேங்கிற இதெல்லாம் சொல்கிறது உனக்கு வெக்கமா இல்லை நீ உன் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா சித்தார்த்தை வந்து வெளியில் பார்த்து பேசிக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு உனக்கு உரிமையே இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்கிட்ட தேவைலாமல் சண்டை போட்டில்ல இனிமேட்டு பாரு நான் என்னென்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து பத்மநாப்ட்டை வந்து ஃபீலிங்காக வந்து அழுகிற மாதிரி நினைக்கிறாங்க என்னம்மா ஆச்சு பொம்மி வந்து அடிச்சிட்டா ஃப்ரெண்ட்லியாக தான் நான் கூட பேசினேன் அது எல்லாத்தையும் அவ மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படியாமா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதைப்படி நீ செஞ்சேன்னு வச்சுக்கே அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க உனக்கு முழு உரிமை இருக்குது வினய்க்கு வந்து பொண்ணு பார்க்கறலாம் நாங்கள் இருக்கோம் நீயே மருமகளாக வந்துடுறியா ஒன்ற சேரிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல எப்படியோ பொம்மி நாளைக்கு காலையில் திருப்பி நான் வரப்போகிறேன் என்ன செய்யலாங்கிற மாதிரி பாருங்கிற மாதிரி மாஸ் இருக்காங்க அந்த இடத்துல ஜெகதீஷ் வந்து எந்திரிக்க முடியாமல் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க பிரீத்தி வந்து மனசு நினைக்கிறாங்க நேத்தி அந்த பாடு பண்ணிட்டு இன்றைக்கி என்னடா இவ்வளோ ஒன்று இருக்கியா என் மேலே என்ன உனக்கு என்ன அவ்வளோ ஆசை இருக்குது லவ் இருக்காங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜெகதீஷ் வந்து ஏன்ச்சோன்னா ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சகஜமாக மலர் வந்து தலைவலிக்கிறது போல இருக்குது அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னே தெரில ரகுவரை வந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முத முதலாக என்ன மலர் எப்படி இருந்துச்சு நேத்தி தான் நீ பண்ண பாடெல்லாம் யாரெல்லாம் பார்த்தாங்க தெரியுமா யார் பார்த்தாங்க எப்படி இருந்தாலும் நீ மறந்துப்பேன்னு தெரியும் அதனால தான் வீடியோ எடுத்தேன்னு சொல்லி டான்ஸ் ஆடினதெல்லாம் பால்கனில் அப்படி வீடியோ எடுத்து காட்டுறாங்க என்னங்க இது நானா ஒன்ன மாதிரி இந்த வீட்டில் யார் இருக்காங்களா எனக்கு என்னும் தெரியலையே அப்போனா இது நான் தானா என்னங்க இது ரொம்பவே வெக்கமாக இருக்குது நீங்கள் தான் பார்த்தீங்களா இல்லை வேறு யாரும் பார்த்தாங்களா சொல்லுங்கள் தயவு செஞ்சு யாருமே பார்க்கல அப்படியா தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோ முதல்ல டெலிட் பண்ணுங்கங்கிற மாதிரி ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க யாரும் பார்க்கலன்னுதாம்மா சொன்னேன் வெளியால் பார்க்கல இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டாங்க போய் பேச ரொம்பவே காமெடியாக இருக்க போகுது இன்னைக்கு என்னங்க நீங்கள் இப்படி மாதிரிலாம் பண்ணுறீங்க எனக்கு வெக்கமாக இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பொம்மி வந்து தூங்கிட்டே இருக்காங்க சிதார்த் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பொம்மி வந்து ஏஞ்சிட்டு வராங்க என்னம்மா நீ திடீர்னு வந்துட்டேன் என்ன வேம்பிசார் என்ன பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது ஆமாம் நான் வேம்பு சார் தானா நேத்தியும் தான் வாடா போடாங்கிற அளவு பண்ணி விட்டியே அப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன் சும்மா வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஏய் நீ உண்மையிலே கூப்பிட்ட உண்மையிலேயே கூப்பிட்டேனா எனக்கு ஒன்றுமே தெரியலையே அதான் தெரில நீ என்ன அவ்வளோலாம் பண்ணுவியா எனக்கே தெரிஞ்சிச்சு சின்னதாக கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிட்டோம்னே உனக்கெல்லாம் தெரியாதா அப்படியே ஃபுல் ரவுண்டு பிடிச்சிட்ட போல இருக்குது என்ன வேம்பு சார் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு கீழே முதல்ல கூப்பிட்டாங்க வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க இருக்குது என்ன எதுவும் தெரில அப்படி அப்படின்னா நான் உதவியே செய்யாமல் இந்த மாதிரி இருக்கேன் தள்ளுங்க வேம்பு சார்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து போகிறாங்க போனோன்னு ஜமக்கால்லாம் விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் ஒன்றும் புரியல பாட்டி பத்மநாண்ட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரிலாம் பண்ணு சரிம்மா அது மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மலர்கிட்ட வந்து கேட்குறாங்க பூமி என்னன்னு தெரிலம்மா அம்மாவும் அண்ணன்னு ஏதோ ஒன்று சுவாரஸ்யமாக இருக்காங்க என்ன எதுன்னு கூட சொல்ல அவங்க ஒரு விஷயத்த முடிவெடுத்ததுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த விஷயமே நான் அப்பாக்கே தெரியாது நான் பார்த்துக்க என்னது தாத்தா கூட தெரியாதா அப்படி என்ன இவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக பண்ண போகிறாங்க வேறு என்ன பண்ண போகிறாங்க எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் ஜமக்காலெல்லாம் விரிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியுமா என்கிட்ட எதுவும் சொல்லுமா சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன் சித்தார்த்து வந்து கீழே இறங்கி வராங்க என்ன விஷயம் என்னவும் புரியலையா ஃபங்க்ஷன்னு கேள்விப்பட்டேன் எதுவும் சகஜமான கேக்லாம் வெட்டுவாங்கன்னு நினச்சா இது என்ன ஜமக்கால்லாம் புதுசாக விரிச்சிருக்காங்க தெரில அமைப்பு சார் எனக்கும் ஒன்றும் சொல்லலை தாத்தாக்கே ஒன்றும் தெரியாதா அப்போனா நம்ம எந்த முல்லன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க தமிழா வந்து உட்காந்துருக்காங்க ஃபேமிலியாக நிறையா வந்து தாம்புல தட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நல்லியம்ம வந்து சித்தார்த் அவங்க பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க தமிழா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க பொம்மி என்னமோ எந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு காலடியாக வைக்க முடியாதுன்னு சொன்னேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இப்போ பார்த்தியா அவன் கண் எதிராக வந்து நிற்கிறேன் நான் வந்து வினைக்கு வந்து மனைவியாக வரலான்னு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருப்பேன்ல நீ என்ன வேணான்னு பண்ண ஆனால் சித்தார்த் மனசுலையும் இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒன்று நான் விடவே மாட்டேன் வினையை வந்து எதா பண்ணலாம் நினைக்கிறியா அது நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் வந்து நடக்காதுங்கிற மாதிரி பூமி வந்து மாசாக வந்து நினைக்கிறாங்க ஒன்றை மாதிரி நான் ஆயிரம் பேரை பார்த்தவன் எப்படி இருந்தாலும் பத்மநாபன் சொல்கிறது தான் நடக்கப்போகுது தாத்தா வந்து ரூம்லேருந்து வராங்க அவங்கள்ட்ட வந்து சகஜமாக பேசுகிறாங்க என்னப்பா அது யார்ட்டையுமே எதுவும் முடிவு எடுக்காமல் நீ மாட்டேன் இந்த மாதிரி சொன்னால் என்னப்பா அர்த்தம் முதல்ல சிதம்பரத்தை கேட்டியா அவன் பையனுக்கு வந்து பார்க்குறேன் என்னப்பா நான் பொண்ணு பார்க்கக்கூடாதா தமனாவும் நல்ல பொண்ணு தான் நான் நல்ல பொண்ணு தான் பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க பத்மநாபனுக்கும் தமணாவுக்கும் ஏங்க தமணாக வந்து என்ன பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்கா நம்ம குடும்பத்துக்காக அதெல்லாம் பண்ணிவிட்டு அவளை என்ன தனியாக வந்து வேறு குடும்பத்தில் கட்டி கொடுக்கலான்னு இருக்கீங்களா அவளும் நம்ம பொண்ணு தான் நம்ம பேத்தி தான்